हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग. இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ டே. ஓகே, லைட் எல்லாம் ஒன்றும் ஆகலை. நல்ல ஸ்னோ அடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்னோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் டிரைவரில் இன்னைக்கு நாங்கள் உப்பு போடல. சரி, காலையில் 8 மணிக்கு தானே ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுக்குல ஏஞ்சி வந்து நம்ம எப்படியும் உப்பு கொட்டிடலான்னு பார்த்தோம். நான் உப்பு கொட்டலை. நாங்கள் ரொம்பவும் ஒன்றும் பெருசாக வந்து செட்டில் ஆகலை. இப்போ கூட உப்பு கொட்டினா வந்து கரைஞ்சிரும் எல்லாம். பட் டொரண்டோ பீல் அண்ட் இன்னும் இது ஒரு ரீஜன், 3 ரீஜனுக்கு வந்து ஹால்ட்டனா தெரில. ஏதோ ஒரு 3 ரீஜனுக்கு வந்து ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஸ்னோ அடிச்சுன்னா ரொம்ப வந்து குளிர், அது ஓகேவாக இருக்கிறாங்க. ஜாக்கெட் கூட போடாமல் தான் நிற்கிறேன் வெளியே. நல்லா சூப்பராக ஸ்னோ கொட்டிகிட்ருக்கேன். இத்தனை நாளாக ஸ்னோ பூட்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சாச்சு, எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டுதான். நாங்கள் நல்ல ஸ்னோ பெய்ஜிச்சு, நான் எங்கள் பேக்யார்டில் வந்து நாங்கள் ஸ்னோமேன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நானும் பிரதியும் பார்ப்போம். பயங்கர கசகசேன் இருக்குது ரோடு, எவ்வளோ நீட்டாக இருந்த ரோடு. இந்த ஸ்னோ அடிச்சிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி மண் இதுவாகிட்டு கசகசேன் ஆகிடும். பட் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஹெட்டை கவர் பண்ணிக்கோ. போ, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. சால்ட் போட்டுக்கலாம் வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஃபுல்லாக ஸ்னோ ஷவல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உப்பு தெரிய வச்சுருக்கேன். அவங்க குமிச்சு வச்சுருக்கிற எல்லா ஸ்னோவையும் படிக்கட்டில் இல்லாமல் எதாவது வழிக்கிற போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உப்பு தூவி ஒரு பக்கமாக வாக்வே, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வாக்வேயை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். நம்ம க்ளீன் பண்ணல, யாராச்சும் வழிக்கு விழுந்து கேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தனி வீடு வச்சுருக்கிறவங்க கம்பல்சரி அவங்க வீட்டு வாக்வேயை அவங்க தான் க்ளீன் பண்ணி ஆகணும். அதனால் மொத்தமாக க்ளீன் பண்ணி வந்திருக்கேன், உப்பு தூவியிருக்கேன். பட் இன்னும் வந்து ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, திரும்ப ஒரு 1 hour கழிச்சு வந்து செட்டில் ஆயிருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு தூவலாம் அப்படின்ட்டுருக்கேன். பிரதிதி இஸ் பிளேயிங் இன் ஸ்னோ. டு யூ வாண்ட் டு பில்ட் எ ஸ்னோமேன்? பக்கத்து வீட்டில் குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்கு. என்னடா பட்டு steps we had the
to a database. The database which we are going to be using is an in-memory database. And in the data layer, we will be using JPA. அதுக்குன்னே ஒரு கப்பு ஒன்று வச்சிட்டோம். சொன்னா போயிட்டு உப்பு கொட்டோம். நாங்கள் வந்து ஸ்னோ ஷவலிங்லாம் தெரிவிக்க பண்ணதில்லை. நாங்கள் வந்து காண்டோலேயே இருந்ததுனால பண்ணதில்லை. லாஸ்ட் இயர் தான் நாங்கள் வந்து ஒரு டிடாச்ட் ஹோம் செமி டிடாச்ட் ஹோம் வந்து மூவ் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஸ்னோ அடிச்சிச்சுன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்னோக்கு வந்து குறைஞ்சி வச்சு ஒரு 10 கிலோ உப்பு தேவைப்படும்ன்றது எனக்கு தெரியாது. கார்த்திக் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு வந்து நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, எனக்கு வந்து ஷவல் பண்ணுறதுக்கோ உப்பு தூக்கிறதுக்கோ டைம் இல்லை, நீ கொஞ்சம் ஷவல் பண்ணி உப்பு தூவி விட்டுற அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஷவல் பண்ணிட்டேன். பிரதிதியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ஷவல் பண்ணிவிட்டு உப்பு வந்து நம்ம சமையலுக்கு தூவுற மாதிரி ரொம்ப கம்மியாக தூவியிருக்கேன். அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீசிங் ரெயினாக இருந்து பயங்கரமாக செட்டில் ஆகிடுச்சுனோம். கார்த்திக் சாயந்தரம் வந்து ட்ரைவேயில் காரே எடுக்க முடியல, என்ன பண்ண நீனு அப்படின்னாரு. எனக்கு தெரியல நான் ரொம்ப உப்பு கம்மியாக தூவினேன் அப்படின்னு. அப்போ தான் சொன்னது இந்த மாதிரி எடுத்து வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்னோலாம் பெஞ்சிச்சுன்னா குறைச்சி வச்சு ஒரு 10-15 கிலோ உப்பு தேவைப்படும், அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோ உப்பாவது மினிமம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய எடுத்து வந்து தூவணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு 4 கப் உப்பு எடுத்து இப்போ நான் வந்து தூவ போகிறேன். தலையை கவர் பண்ணிக்கோ.
இருக்கிறதுனால இது கொஞ்ச நேரம் வந்து செட்டில் ஆகாது அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக ஸ்னோ அடிச்சு செம்மையாக செட்டில் ஆகிடுச்சு. இது வந்து திரும்ப இப்போ உப்பு போட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து ஷோவல் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் பிரதித்தி ஒரு 1 hour செம்மையாக ஸ்னோவில் பேக் யார்டில் விளையாடி பயங்கர டயர்டாக இருக்கும். இப்போ தான் செம்ம ஆட்டம். ஸோ இப்படி தான் என்னோடய இந்த ஸ்னோ டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.